பிஹைண்ட் உட் வியூஸ்க்கு வணக்கம். நான் எதிர்நீச்சல் படத்தோட டைரக்டர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் பேசுகிறேன். எதிர்நீச்சல் அப்படின்றது வந்து ஆக்டர் தனுஷ் சாரோட ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம். இதில் வந்து பிரியானந்த் நந்திதா ரெண்டு பேரும் ஹீரோயின்ஸாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் என்னென்னா ஒரு பாசிட்டிவான கண்டென்ட்டை சென்டர் பண்ணி வந்து எடுத்திருக்கோம். ஒரு காமெடி, ஃபுல் ஃபிளஜ்ட் காமெடி பேஸ்டு ஃபிலிம். எண்டில் ஒரு சின்ன மெசேஜோடு இந்த படம் முடியும். இந்த இடத்துல நான் தனுஷ் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். ஒரு 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 பெரிய ஆக்டர் இன்னொரு வளர்ந்து வர ஒரு நடிகரை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அவர் ஒரு யங் டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஸோ அந்த விதத்தில் நான் அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த எதிர்நீச்சல் டைட்டில் எங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ண கேபி சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த டைட்டில் எந்த விதத்துலையும் இது பண்ணாமல் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். படம் வந்து மே 1st ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். தேங்க்ஸ். வணக்கம் பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ், நண்பர்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நிறைய அவங்க சேனலில் பேசிட்டேன். இருந்தாலும் எதிர்நீச்சல் பாடல்கள்லாம் வந்து ஒரு ஆல்பமாக ஹிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ படம் ரிலீஸ் ஆகுது 1st, ஸோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். படம் ஃப்ராங்காக சொல்லுங்கள், நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், மொக்கையாக இருந்தால் மொக்கையாக இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் ரீரெக்கார்டிங் முடித்தோம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது, 2nd படமாக. அண்ட் அகெயின் தேங்க்ஸ் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் ஆல்பம் சக்ஸஸ். இந்த படமும் சக்ஸஸ் ஆகணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். பிகைண்ட் வெட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். எதிர்நீச்சல் அடுத்து ரிலீஸ் ஆக போகிற படம், தனுஷ் சார் என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் எங்கள் டைரக்டர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் சார், ஒரு சூப்பரான டீம் இதெல்லாம் தனுஷ் சார் கொடுத்துருக்காரு. ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், பிரியானந்த், நந்திதா, மெரினாவில் என் கூட நடித்த சதீஷ், அண்ட் அது கூட வேல்ராஜரோட சினிமாட்டோகிராஃபி, கிஷோர் சார் நேஷனல் அவார்ட் வின்னர் எடிட்டர், அனிருதோட மியூசிக், இப்படி ஒரு சூப்பரான டீம். ஒரு நல்ல ஐடியா தான் இந்த சம்மருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்து ஒரு படத்தில் உட்காந்து என்டர்டெயின் பண்ணலான்னா அதில் இருக்கும். அண்ட் வெறுமனே சிரிச்சிட்டு மட்டும் போகிற மாதிரி இல்லாமல் ஒரு படம் முடிஞ்சோன்னு ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு எமோஷ்னலான விஷயமும் இருக்குது. அண்ட் எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் லாஸ்ட் 12 minutes ஒரு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்னென்னா அதில் நாங்கள் யாருமே டைலாக் பேசவே இல்லை, அனிருத்தோட மியூசிக் தான் பேசியிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் ஹோப் எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு பாசிட்டிவான படம் கொடுத்துருக்கோன்னு நம்புகிறோம். அது உங்களுக்கும் பிடிக்கும்ன்ற நம்பிக்கையோடு மே 1st ரிலீஸ் பண்ணுறோம். வேந்தர் மூவிஸ் இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நியரஸ்ட் தியேட்டர்ஸில் ப்ளீஸ் கோ வாட்ச் இட் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஹாய் பிஹைண்ட் வுட்ஸ் .com வியூவர்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நந்திதா பேசுகிறேன். இன்னைக்கு எதிர்நீச்சலோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு, பிகாஸ் ஒரு பவர்ஃபுல்லான டீமில் நான் வந்து பார்ட் ஆஃப் இட்னு சொல்கிறதுக்கு ரொம்ப லக்கின்னு சொல்கிறேன். பிகாஸ் தனுஷோட ப்ரொடக்ஷனில் எதிர்நீச்சல் வெளியே வந்துட்டு இருக்கேன். இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் த மூவி. அண்ட் வெற்றிமாசுரன் சாரோட அசோசியேட் சந்தில் சார் டைரக்டர். அண்ட் அட்டகத்திக்கு அப்புறம் இது என்னோடய அடுத்த ப்ராஜெக்ட்னு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பொறுமையாக இருக்குது. எதிர்நீச்சலில் வள்ளி கேரக்டர் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். நான் அண்ட் பிரியா ஆனந்த் கூட நடிச்சிருக்கோம். அண்ட் இதில் யார் கூட லவ் ஆகும் அதெல்லாமே நீங்கள் தியேட்டரில் பார்க்கணும், எதிர்நீச்சல் மூவியில் பார்க்கணும். அண்ட் நான் கூட சிவாவோட பேராக நடிச்சிருக்கேன், ஆனால் நான் லவர் கிடையாது. ஸோ வேறு என்ன இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். மூவி பாருங்கள், மே 1st ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு அனிருத்தோட சாங்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக விஷுவலாக அண்ட் ஓவரால் மூவி கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க தியேட்டரில் பார்க்கலாம். படத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வருஷம் எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த சின்ன வயசில் இந்த சினிமா உலகத்தில் வந்து உங்களோட மீடியா சப்போர்ட் எனக்கு பெரிய ஹெல்ப் ஆகிருக்கு. ஸோ தேங்க்ஸ் லாட் அண்ட் ஐ ஹோப் இட் கண்டினியூஸ். எதிர்நீச்சல் வந்து 2nd படம், கண்டிப்பாக 1st ஆல்பம் நல்லா போனதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக தான் இருந்தது, ப்ரெஷர்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆனால் இதில் ஸ்டாண்ட் பண்ணது ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் தேங்க்ஸ் அகெயின் டு யூ கைஸ் ஃபார் த சப்போர்ட். இந்த படம் இப்போ இன்றைக்கி தான் ரீரெக்கார்டிங் முடிஞ்சிருக்கு. ஸோ படம் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ ஐ ஹோப் இவன் த ஆடியன்ஸ் இஸ் லைக் இட். மே 1st கண்டிப்பாக போய் தியேட்டரில் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் லாட் அகெயின் ஃபார் கம்மிங் அண்ட் please let us know if you like this film. Sandoshama irukku tamil la romba naalukku appuram oru padam pannirken. And Edirneechal vandu there's a lot of expectations. Adukku kaaranam obviously Aniruddha's music, Dhanush padatha produce pannirkar, and Shivakarthikeyan madri oru successful young up and coming artist irkar padathula. And director Sendhiloda vera sey romba sandoshama irundhathu. I think he's someone that to really look forward to in Tamil cinema. And indha padathula Nandithavum irukanga and romba nalla oru character pannirukanga. Satish irkar. Again, upcoming, I think he's going to be very big in the industry soon. And most importantly, I think in the padathukku vandha nariya kaaranangal irukku for me to be excited for. But na anikitta sonnadilla enakku avaroda background score na romba pidikum. So avaroda background score la enga performances nariya enhance aayirukum. So adu paaka romba exciting a irukku. May 1st, all of us are waiting to watch the songs visually.
தனுஷ் நயன்தாரா ஆடியிருக்காங்க. அந்த பாட்டு எங்கள் டைரக்டர் இது வரைக்கும் எனக்கு காட்டினதில்லை. ஸோ ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு திஸ் மூவி ஃபார் லாட்ஸ் ஆஃப் ரீசன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங்.